ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் ஹாபி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம், வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து க்ளோரோட் அப்படின்ற ஒரு ஆப் மூலமா இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு ஆப் வந்து கேள்விப்பட்டதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு யூடியூப் வீடியோவில் தான் நான் வந்து கேள்விப்பட்டேன் இப்படி ஒரு ஆப் இருக்குது அப்படிங்கிறத விஷயத்த. அண்ட் அதில் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து ஒரு ஹிந்தி வீடியோ ஆக்சுவலி அது அதில் தான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அதுக்கப்புறம் தான் அது என்ன ஆப் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். டு பி ஹானஸ்ட், அன்பிலீவபிள் ப்ரைஸ். அதில் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருந்துச்சு. அதனால் நான் வந்து இந்த பிளாஸ்டிக் ஜார்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். டோட்டலாக வந்து ஒரு 6 ஜார்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட வந்து இந்த ஜார்ஸ்லேயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்மாலர் சைஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த ஓவல் ஷேப் கண்டெய்னரோட ப்ரைஸ் வந்து கம்பேரிங் டு அமேசான், மீஷோ எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் ஹை ப்ரைஸ்டாக தான் இருந்துச்சு எனக்கு. ஆனால் இந்த க்ளோரோட ஆப்பில் வந்து எனக்கு ஜஸ்ட் வந்து 284 ருபீஸ் வந்து 6 கண்டெய்னர்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ 6 கண்டெய்னர்ஸ் வந்து 260 ருபீஸ் அப்படின்போது ஈச் கண்டெய்னர் வந்து ஜஸ்ட் 47 ருபீஸ் அந்த ப்ரைஸில் தான் இருக்குது. உண்மையிலே 47 ருபீஸ்க்கு இந்த குவாலிட்டி கண்டெய்னர் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த ஆப் வந்து க்ளோரோட் அப்படிங்கிறது அமேசானோட ஒரு ஆப் தான். மீஷோ மாதிரியே ஒரு ரீசெல்லிங் ஆப் இது. ஸோ மீஷோவில் எந்த அளவுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ, ஸோ சேம் அதே அளவுக்கு இதுலேயுமே வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. அண்ட் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெண்டுமே ஒரே ப்ரைஸில் தான் இருக்குது. பட் இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப கம்மியாக கிடைச்சது, அதனால நான் உடனே வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணோடனே இந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்கிட்டேன். சரி, இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு காமிச்சிடுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல் ஓவல் ஷேப் லிட்டு, ரெண்டு பக்கம் உங்களுக்கு வந்து சைடில் வந்து லாக் இருக்க மாதிரி இருக்குது. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் இதே மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. பட் அது வந்து டிசைன் பேட்டர்ன் எல்லாமே வேறு, இது வந்து டிசைன் பேட்டர்ன் எல்லாமே வேறு. இதுவுமே வந்து உங்களுக்கு ஸ்டாக்கபிள் மெட்டீரியலில் தான் இருக்குது, மீன்ஸ் ஸ்டாக்கபிள் கண்டெய்னர்ஸ் தான். ஸோ இந்த சைஸ் கண்டெய்னர்ஸ் தான் வேணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன். இது பாருங்கள், ரொம்ப வந்து காம்பேக்டாக குட்டியான கண்டெய்னர்ஸ். ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் பெரிய கண்டெய்னர்ஸ் இருக்குது, அதோடய லிட்டர்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதில் வந்து எனக்கு 1.5 kgs மேலே வந்து என்னால் வந்து போட முடியும். ஸோ அதனால் எனக்கு அதை விட ஒரு குட்டியான கண்டெய்னர் வேணும் அப்படின்ட்டு தான் வாங்கினேன். ஏன்னா அந்த கண்டெய்னருக்கு மேலே நான் அதை வந்து வைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இது தான் வந்து நான் ப்ரீவியஸாக வாங்கி வச்சுருந்த கண்டெய்னர். இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். ஸோ இது வந்து ரொம்ப ப்ரைஸில் வாங்கினேன், எனக்கு சரியாக ஞாபகம் அபவுட் 1000 somethingல தான் இருந்துச்சு அது. ஸோ இதோட பிராண்ட் வந்து மகாவேர் பிராண்டோடது, ஆனால் கட்டிங் எட்ஜ் அப்படின்னு போட்டு தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா மகாவேர் அப்படின்னு போட்டது. பட் எனிஹவ் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்தது அந்த ப்ராடக்ட்டுமே. ஸோ இதுவுமே வந்து ஓவல் கண்டெய்னர், ஸ்டாக்கபிள் தான். ஸோ அதுக்கு மேலே வந்து இதை ஸ்டாக் பண்ணும்போது கொஞ்சம் இது வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, ஆனால் இதுவுமே வந்து ஈஸியாக அழகாக ஃபிட் ஆகிடுச்சு. இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவுமே வந்து சம்வாட் ஒபேக் மெட்டீரியலில் தான் இருக்கும். ஸோ உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியும், பட் அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு சீத்ரூ மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வைக்கும் போது உள்ளே என்ன இருக்குது அப்படின்றது ஈஸியாக தெரியும். அதில் வந்து அந்தளவுக்கு தெரியல. அண்ட் அதுவும் இல்லாமல் அது கொஞ்சம் தீச்சு தீச்சு கொஞ்சம் பழசாயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோட லிட்ஸு, இந்த ரெண்டுத்துக்குமே லிட்ஸில் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து லிட் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட லிட் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து லாக் மாதிரி இருக்குது, உங்களுக்கு ரெண்டு பக்கமும் லாக் போட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் தான். குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது ரெண்டுமே. அண்ட் இது ரெண்டோட குவாலிட்டியுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் தான் வந்து அதோட ப்ரைஸ் கொஞ்சம் ஹெவி, அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கம்மியாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதில் எவ்வளோ ஃபில் பண்ண முடியுது அப்படின்னு காமிக்கிறேன். எனக்கு கிட்ட இருக்க இந்த பெருசில் வந்து 1.5 kgக்கு மேலே ஃபில் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து எவ்வளோ ஃபில் பண்ண முடியுது அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதுக்கு வந்து இப்போ உதயம் வந்து கடலைப்பருப்பு இருக்குது. ஸோ கடலைப்பருப்பு வந்து இது 1 kg கடலைப்பருப்பு, உங்களுக்கு க்ளோஸாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ 1 kg ஆன கடலைப்பருப்பு இதில் நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து 1 kgமே வந்து எனக்கு வந்து பக்காவாக வந்து ஃபில் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து டைட்டாக வந்து ஃபில் ஆகுது, அதாவது கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் பக்காவாக க்ளோஸ் ஆகிடுது. ஸோ கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் 1 kg வந்து நீங்கள் சூப்பராக வந்து இதில் வந்து ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பர் மந்த்துக்கு வந்து எனக்கு 1 kg தான் ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த கண்டெய்னர் வந்து பர்ஃபெக்டாக எனக்கு இருக்குது இது.
ஸோ கடலைப்பருப்பு அப்படின்னவாசி 1 kg ஸ்டோர் பண்ண முடியுது இந்த அளவுக்கு இருக்குது. இதே உளுந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும், கடலைப்பருப்பு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் வந்து அது இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது. மற்ற இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதோட ரேஷியோ வந்து மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி. அண்ட் என்னோடய கிச்சனில் இதை இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், ஒன்று மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும் என்னோடய ஷெல்ஃபோட ஹைட்டுக்கு அப்படின்றதுனால தான் நான் இதை வாங்கினேன். அண்ட் இந்த ஆப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அண்ட் அந்த பெரிய பாக்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.